வெல்கம் டு அனிமிஷி கிச்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வளவளப்பு இல்லாத வெண்டைக்காய் முட்டை வறுவல் தாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை கட் பண்ணி சேர்த்து நல்லா வறுத்துடலாங்க. நல்லா வளவளப்பு தன்மை இல்லாத அளவுக்கு வறுத்துக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டு கூட நீங்கள் வறுத்துக்கலாங்க. அப்போ அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போயிடும். இப்போ இதை இறக்கிட்டு அதே கடாயில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுடலாம். அப்புறம் மூணு பூண்டு பள்ளம், கொஞ்சமாக இஞ்சியும் வந்து நான் இடித்து சேர்த்துருக்கேங்க. அதை சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிடலாங்க. இஞ்சியும் பூண்டும் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயமாக எடுத்துருக்கேங்க, அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாங்க. சின்ன சைஸ் தக்காளியாக கட் பண்ணி எடுத்துருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணுங்க, அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு இப்போ முட்டை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இதை முட்டை இல்லாமலேயும் சேர்க்கலாங்க. ஆனால் முட்டை சேர்த்து கொடுத்தா குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ இது நல்லா கலந்துடலாங்க. இந்த வெண்டைக்காய் வறுவல் வந்து ஒயிட் ரைஸு, சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், இல்லைன்னா சப்பாத்திக்கு கூட வச்சுக்கலாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ முட்டை இந்த அளவுக்கு வரப்பட்டதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து ஒன்றோடு ஒன்று கலந்துடலாங்க. கலந்ததுக்கப்புறமா வறுத்து வச்ச வெண்டைக்காவையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. எப்போவுமே வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டு ஈரப்பதம் இல்லாமல் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு வந்து அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்குங்க. ஈரப்பதத்தோடு சேர்த்துட்டிங்கன்னா வளவளப்பு தன்மை இருக்குங்க. எப்போவுமே பார்த்து பண்ணுங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. காரம் அதிகன்றதுனால குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கூடுதலாக சேர்த்துக்கலாங்க, உங்கள் காரத்தன்மையை பொறுத்து செஞ்சுக்குங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை நல்லா வறுத்துட்டுங்கன்னா பொரியல் வந்து ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சுங்க. வெண்டைக்காய் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அனிமிஷி கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஆல்ரெடி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.